வணக்கம். நேத்தும் மார்க்கெட் இந்த வாரத்தில் என்ன பண்ணிச்சோ அதே தான் பண்ணிச்சு. மார்க்கெட்டை அமைதியாக வச்சுக்கிட்டு இருந்துச்சு எண்ட் ஆஃப் த டே. ஆனால் இன்ட்ராடேல வந்து ஓரளவுக்கு ஸ்விங் இருந்துச்சு. முந்தா நேற்று மாதிரி இல்லை, தேர்ஸ்டே நிக்கு பெரிய ஸ்விங் இருந்துச்சு. நேற்று வந்து சின்ன ஸ்விங்காக இருந்துச்சு. அண்ட் இன்சைட் பாராக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு டெக்னிக்கலாக. நேற்றோட ஸ்விங் வந்து அரவுண்ட் 125 points வந்து ஸ்விங் இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது +15 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து முந்தா நேற்று தேர்ஸ்டேவோட டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்க்கறது -5 இருந்துச்சு. அந்த ஒரு -5 விட்டுட்டுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 8 days வந்து கண்டினியூஸாக பாசிட்டிவாக வந்திருக்கு, விச் நார்மலி பயங்கர ஒரு புல் ரன்ல தான் அது மாதிரி ஒரு சினாரியோஸ் கொடுக்கும். இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேரோ ரேஞ்சுன்னுவாங்க, NR5 பேட்டர்னில் இருக்குது. ஸோ NR5 NR7 பேட்டர்ன்ஸ்ன்றது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் வோலட்டாலிட்டி ஷ்ரிங்க் ஆகுது. வோலட்டாலிட்டி ஷ்ரிங்க் ஆகும்போது எப்பயுமே வந்து ப்ரைஸ் ஜம்ப் ஆகும். அண்ட் ஜம்ப் ஆகிறதுக்கான மோர் ப்ராபபிலிட்டி வந்து அப்சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த சைடு ஸ்விங் ஆனாலும் ஒரு 400-500 points வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் இருக்குது. நேற்று ஆர்பிஐ பாலிசி நான் முதலே சொன்ன மாதிரி மோர் ஆஃப் எ நான் இவெண்ட், ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி 0.5% ஏற்றுவாங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அண்ட் அதே மாதிரி தான் ஏற்றுனாங்க. இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்ஸ் கரெக்டாக இருக்குது, ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. பட் ஸ்டில் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் இன்ஃப்ளேஷன் சைடில் தான் இருக்குன்றது கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவோட க்ரோத் டார்கெட் 7.2% இருக்கும், ஜிடிபி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். போன வாரத்தில் ஆயில் ப்ரைஸ் வந்து நல்லா குறைஞ்சிருந்துச்சு, இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ். இது எல்லாமே வந்து இந்தியன் எக்கானமிக்கான பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. நேற்று செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பேங்கிங் செக்டர் அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல, தோ இட் வாஸ் ஃப்ளாட் பாசிட்டிவ். அண்ட் இன்ட்ராடே ஸ்விங்கில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 300 points கொடுத்துருந்துச்சு. சிமெண்ட் செக்டர் ஆகட்டும், கெமிக்கல் ஆகட்டும், பவர் செக்டர் ஆகட்டும், டெலிகாம், ஃபைனான்ஸ் அதாவது NBFC இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நேற்று பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ICICI, ஆக்சிஸ் பேங்க்கு இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் நேத்தோட ராஜா நீங்கள் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் இட் வாஸ் டெக்னாலஜி அண்ட் சிமெண்ட் செக்டர்ஸ். சிமெண்ட் செக்டர் நல்ல புல்லிஷாக இருக்குது, விச் வில் ஷோஸ் தட் இந்தியன் மார்க்கெட்டில் சிமெண்ட் செக்டர்ஸ் நிறைய வந்து ரோல் ப்ளே பண்ண போகுது, அதுக்கான எதிரொலி தான் இது காட்டிகிட்டு இருக்கு. நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஜாப் டேட்டா ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த ரீசன்னால் ஃபைனலாக டவு ஜோன்ஸ் வந்து தோ நெகட்டிவில் இருந்துச்சு, ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் டெக்னாலஜிக்கல் இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்சேஞ்சுன்னு எடுத்திங்கன்னா, நாஸ்டாக் வந்து நேற்று மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான எதிரொலி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மண்டே அன்னைக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவராலாக நீங்கள் வந்து இந்தியன் ஐடி செக்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ருபி நேற்று ஒரு 15 paisa ஸ்ட்ராங் ஆகி 79.20 க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அகெயின் எ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஓவரால் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவலில் மோர் புல்லிஷ் சைடில் இருக்குது, ஷார்ட் சைடில் போகிறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் தரணுமான்னு கேட்டால் செலக்டிவ் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.